ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிமன் டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிம்பு நடித்த வெந்து தனிந்த காடு. இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்தில் வந்து சிம்பு வந்து ஒரு வில்லேஜில் காடு இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டரில் வர்றாரு. அப்போ வந்து ஒரு அங்கே ஒரு வில்லேஜில் வந்து பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்தோடனே இவங்க அம்மா வந்து ஒருத்தவங்க அவங்க மாமாட்ட வந்து வேலை தேடி வேலை வந்து வேறு இடத்துல எங்கேயாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் மும்பையில் வேலை பார்க்குறாரு. மும்பையில் புரோட்டா கடையில் வேலை பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட அவர் வந்து சிம்பு வந்து அங்கே வந்து அனுப்பிடுறாரு. இங்கே சிம்பு அங்கே வந்து இங்கே வந்து இந்த புரோட்டா கடையில் வேலை பார்க்கும்போது அங்கே அவருக்கு நடக்கிற பிரச்சனைகள் தான் அந்த படத்தோட கதையாகவே வரும். அதுக்கப்புறம் வந்து அவர் புரோட்டா கடையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவர் எப்படி டான் ஆனார் அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரியாகவே சொல்லியிருப்பாங்க. அதில் அவர் ஃபேஸ் பண்ணுற எல்லா சின்ன சின்ன விஷயங்களில் முதக்கொண்டு படத்தில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே செமையாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் பயங்கரமாக முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து இது வந்து லோகேஷ் வந்து ட்ரை பண்ணிப்பார்ல, லோக்கி யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு கைதி படத்தில் இந்த படத்தில் வர்ற இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்க மாதிரி இதை வந்து நாயகன் படத்தோட இதை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நீ இப்போ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப சூப்பராகும் அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோல் சீனு பயங்கரமாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட்டாகவே வர மாதிரி காமிப்பாங்க சிம்புவை. சூப்பராக அந்த எல்லாமே இன்னசென்ட் சீன்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருப்பார். அவரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். செகண்ட் ஆஃபில் வந்து ரொம்ப வில்லன்கள் வந்து ஒரு ரெண்டு கேங் வில்லன்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இவர் ஒரு கேங்கில் இவர் வேலை பார்ப்பார். இவங்க வந்து அவங்க ஆப்போசிட் டீம் அழிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க இவங்களை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இதில் வந்து யார் ஜெயிச்சா, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரியாகவே இருக்கும். அதில் வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் ப்ளஸ்ன்றது வந்து சிம்பு மட்டும்தான். நமக்கு வந்து ஏஆர் ரமான் மியூசிக் வந்து செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃபில் வந்து கௌதம் மேனனே வந்து நல்லா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக எடுத்திருப்பார். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் வில்லன் கேரக்டர்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத மாதிரி இருந்ததுனால நமக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃபில் வந்து கிளைமேக்ஸினா வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. அதை வந்து அந்த வில்லன் ஜாஃபர் வருவார், விக்ரமில் ஒரு குட்டியாக இருப்பார் ஜாஃபர்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவரே அவர் வர்ற ஒரு காமன் நேரம் சீன் வந்து சூப்பராக இருக்கும். அவரே மெயின் வில்லனாக போட்டிருந்தா கூட இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவரோட சீன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி வந்து ஏஆர் ரமான் சாங்ஸ் வந்து சொல்லவே வேணாம். அது ஒரு மூணு சாங் வந்து சரியான ஹிட்டு. அப்படியே வந்து படத்தோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரியே போகும். படம் பாட்டோட பாட்டு வந்து பாட்டும் படமும் வந்து அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க மாதிரியே போகும். தனியாக சாங்குன்னு தனியாக வராது, படத்தோட ட்ராவல் பண்ணுற மாதிரியே வரும். அந்த சீன்ஸ்லாம் வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. கௌதம் மேனனோட மேக்கிங்கே வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வாய்ஸ் ஓவர்னால் எதுவுமே கிடையாது. கௌதம் மேனன் வாய்ஸ் ஓவர் அந்த மாதிரிலாம் படத்தில் கொடுப்பார்ல, அந்த மாதிரி எதுவுமே இந்த படத்தில் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி மட்டும் தான் நம்ம நார்மல் ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் அது ஒரு ப்ளஸ் இந்த படத்தில். அப்புறம் வந்து நிறைய ப்ளஸஸ் இருக்குது. ஆனால் வந்து நெகட்டிவ்ஸ் தான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆனதுனால நார்மல் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு, கௌதம் மேனனுக்கும் சரி சிம்பு சாருக்கும் சரி டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரைன்னு தான் சொல்லணும். கௌதம் மேனனுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட் ட்ரை. அவர் தான் இந்த படத்தை எடுத்தாரான்றது மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து எப்பயும் போல் அவர் வழக்கமான படம் மாதிரியே எடுத்திருப்பார். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நமக்கு உட்கூடிய ரேட்டிங் வந்து 3.5/5. இது வந்து சிம்புக்கு ஏஆர் ரமான் கௌதம் மேனோட ஃபஸ்ட் ஆஃப் மூவி மேக்கிங்காகவே கொடுக்குறேன். இந்த படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.